கதையோட தொடக்கத்துல ஒரு லாஜை காமிக்கிறாங்க ஒரு டூரிஸ்ட் லாட்ஜ் இந்த லாஜோட இன்சார்ஜ் ஒருத்தருக்கான் இவன் பேரு சரத்து இவன் தான் எல்லா வேலைகளையும் பாக்குறான் அப்படி வெளியே டீ குடிக்க வரும்போது மாடியில தண்ணி இல்லாம அப்படியே மோட்டார் போட்டு விட்டுட்டு இங்க வந்து டீ குடிச்சிட்டு திரும்ப போயிட்டு பார்த்தா திரும்பவும் தண்ணி இல்ல டேங்க்ல என்னடா எதுன்னு போய் விசாரிக்கும் போதுதான் ஒவ்வொரு ரூம்ல ஏதாச்சும் லீக்கேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி இவரு செக் பண்ணிக்கிட்டே போறாரு அங்க ஒரு வயசானவர் பாக்குறாரு அந்த ரூம்லயும் அதுமே இல்ல சரின்னு சொல்லிட்டு மேல போறாரு அங்க நடக்கிற இடம் ஃபுல்லா தண்ணியா இருக்கு என்னன்னு பார்த்தா ஒரு ரூம்ல இருந்துதான் தண்ணி நிறைய ஊத்திக்கிட்டு இருக்கு ஆனா

சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் குடிச்சிருக்கானுங்க ஆனா அதுல ஏதாச்சும் பில் இருந்தா கூட இவங்க விசாரிக்கலான்னு பாக்குறாங்க ஆனா எந்த ஒரு பில் இல்ல அடுத்து அந்த பொண்ணு இருக்கா இல்லையா இறந்த போன பொண்ணோட பேகை பாக்குறாங்க பார்த்தாதான் தெரியுது இவ ஒரு ப்ளாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருட்களும் இருக்கு அப்படியே அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எதுவுமே பெருசா தெரியல இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இந்த ரூமுக்கு வந்திருக்காங்க எந்த ஒரு கொலை பண்றதுக்கான மோட்டிவும் கிடையாது ஆனா இங்க ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரன் புரிஞ்சுக்கிறாங்க அதே சமயத்தில் இங்க சிஐஏ வந்திருக்காரு மொத்தத்தை இங்க சர்ச் பண்ணுங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு

அங்க இருக்கிற சிஐயோ அப்படியே கிளம்பலான்னு முடிவு பண்றாரு அப்போ மனோஜ் கிட்ட அந்த பிராஸ்டிக் கூட தங்க பேர் சுஜித் சுஜித்து அவனுடைய அட்ரஸ் கொடுத்திருக்கான் சோ அந்த அட்ரஸ்ல போயிட்டு விசாரணை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஆனா பெருசா ஐடி ப்ரூஃப் எதுவுமே வாங்கல பொதுவா லாஜ்ல ரூம் எடுக்கிறாங்கன்னா ஐடி ப்ரூஃப் வாங்கணும் அது கூட வாங்காம இவனுங்க அப்படியே ரூம் கொடுத்துருக்கானுங்க சோ அந்த அட்ரஸ்க்கு போய் விசாரிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி அந்த பொண்ணையும் போயிட்டு விசாரிச்சு பாருங்கன்னு சொல்லி அப்படியே போட்டோ எடுத்துக்கிறானுங்க அடுத்த சுஜித் அவனுடைய அட்ரஸ் நீண்ட கார பக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு போலீஸ் டீம் விசாரணை பண்றதுக்காக போறாங்க அங்க ஒரு பொலிட்டீஷியனை பார்த்துட்டு இந்த மாதிரி சுஜித் நீ யாராவது இந்த பக்கம் இருக்காங்களா மேல வீடு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அட்ரஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி மேல வீடா அப்படின்னு ஒரு அட்ரஸே இல்லையே ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அவன் கண்டிப்பா இருந்திருப்பான் ஓட்டர் ஐடி இருக்கிறவங்க கண்டிப்பா அவனுடைய பேர் எனக்கு தெரியும் அப்படின்னு இங்க இருக்கிற சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த பக்கமா ஒரு லேடி இருக்காங்க அவங்க கிட்ட போய் கேட்டு பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து இங்க லாஜ்ல ரெண்டு போலீஸ்காரு அப்படியே செக்யூரிட்டிக்காக போட்டுருக்காங்க இப்ப அங்க இருக்கிறவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சிஐ இருக்காருல அவரு சரியான லூசியா அந்த ஆளு போட்டோக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரியா அப்படிங்கிற மாதிரி இவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்துல நம்ம மனோஜ் அந்த இறந்து போன பொண்ணோட போட்டோ எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட் எல்லாம் விசாரிக்கிறாரு அங்க இருக்கிறவங்க யாருமே தெரியாது அப்படிங்கிறாங்க ஆனா அதுல ஒருத்தன் இந்த பொண்ணை நான் பாத்திருக்கேன் நான் தான் இந்த பொண்ணு அடிக்கடி டிராப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றான் சரி கூட வாடான் ஆனா அவனும் யோசிக்கிறான் சார் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல போலீஸ் ஜீப்ல எனக்கு இன்னுமே கல்யாணமே நடக்காம போயிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் டெய் எனக்கே கல்யாணம் ஆயிடுச்சா வாடா அப்படின்னு சொல்லி அவனையும் கூட்டிட்டு போறாங்க அடுத்து இந்த பக்கம் அந்த பாறை மேல வீடு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அங்க ஒரு லேடி கிட்ட போய் விசாரிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு அட்ரஸ் இங்க இல்ல அதோ சுஜித்ன்ற என்ற பேர்ல யாரும் இல்ல அப்படின்னு அந்த சொல்லுது அடுத்து இங்க மனோஜ் தான் அவங்க ஒய்ஃப் எப்பதான் வருவீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க கேஸ் அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம் நான் வரதுக்கு லேட் ஆகும் நீ தூங்குமா அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொல்லிடுறாரு நம்ம பொண்டாட்டி பொண்டாட்டிக்கு ஏதோ பிசிக்ஸ் புக் எல்லாம் படிப்பாங்களா அதனால அதை படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனை கட் பண்றாரு அப்படியே இந்த பக்கம் இங்க ஏட்டையா இருக்காரு ஏட்டையே நம்ம போலீஸ்கார கிட்ட சார் நம்ம பேசாம லீவ் கேட்டுட்டு அனிமோன் ஏதாச்சும் போயிட்டு சார் பொது கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு எங்க சார் இந்த கேஸ் வர எடுத்துட்டேன் இது ரொம்ப நீண்டுகிட்டே போகுமோ அப்படிங்கிற மாதிரி பயமா இருக்கு ஏதோ இதை முடிஞ்சாதான் எனக்கு லீவ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு அடுத்த அந்த ஆட்டோ டிரைவர் இருக்காரு இல்லையா அவரை தான் கூப்பிட்டு வந்தாங்க அங்க பிளாஸ்டிக் பண்றோட லீடர் அவங்க கிட்ட போய் விசாரிச்சதுக்கு அவ யார் கூட போறா வரா அப்படின்றத எனக்கு தெரியாதுங்க அவங்களோட கண்ட்ரோல் வேற ஒருத்தன் கூட இருக்கா அவளுடைய பேர் லத்தியா அவ கூட தான் அவன் தங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ அந்த அரச கேட்டு வாங்கிட்டு வர வேண்டியது வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க அந்த அட்ரஸ் எனக்கே தெரியும் சார் அந்த அக்கா அடிக்கடி நான் தான் கூட்டு போய் இறக்குவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னது அக்காவா டே இந்த மாதிரி எல்லாம் உனக்கு அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த அட்ரஸுக்கு போனா அந்த அட்ரஸ்ல அந்த பொண்ணு இல்ல ஏதோ வேலைக்காக வெளியூர் போயிட்டாலா அவங்க பொண்ணு

பொண்ணை கொலை பண்ணா அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஹோட்டல ஒண்ணு காமிக்கிறாங்க இங்க இருக்கிற ஒரு பெரியவர் இந்த சுஜித் பையன் மிரட்டிட்டா அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி புள்ளகார அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கான் அவன் யூனியன்ல இருக்கான் ஏதாச்சும் நமக்கு பிரச்சனை வந்துடும் அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அப்பாவும் சொல்லிட்டு இருக்காரு இந்த பக்கம் மனோஜி அவங்க ஒய்ஃப் எல்லாம் பார்த்துட்டு திரும்ப ரெண்டாவது நாளா அப்படியே இன்வெஸ்டிகேஷனுக்கு வராரு அந்த இறந்த போன பொண்ணோட பாடிய அப்படியே அங்க இருந்து லாஜ்ல இருந்து வெளியே எடுத்துட்டு போறாங்க அடுத்து லாஜ்ல யாராச்சும் பாத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே விசாரிக்கும் போது அங்க ஒரு வயசான போல அவங்க கிட்ட விசாரிக்கும் போது நேற்று பார்த்தா சார் அவன் நேற்று தண்ணி பிடிச்சிட்டு நார்மலா தான் இருந்தான் அவன் முகத்துல எந்த ஒரு பதட்டமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே சமயத்துல அந்த பொண்ணை வேற யாராச்சும் பார்த்தாங்களே அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது இன்னொரு தம்பி பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னொருத்தனை போயிட்டு அவங்க கிட்ட கேட்கும் போது நேற்று பாக்கலன்னா இப்ப பாத்துருக்கேன் என்னடா பேசுற என்னதான்டா உங்க கதை அப்படின்னு கேட்கும் போது இல்ல சார் நேற்று பார்த்த அந்த பொண்ணு கொஞ்சம் ரூட் விட்ட ஒன்னும் சிக்கல அவ கண்ணை காமிச்சா சரின்னு நானும் அப்படியே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இப்ப வெளியே டீ குடிக்க போலீஸ்காரங்க வராங்க அங்க இருக்கிற டீ கடைக்கார இந்த சார் எப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க கேக்குறாங்க சரத் ரொம்ப வித்தியாசமான ஆளு சார் அந்த லாஜோட ஓனர் வெளிநாட்டுல இருக்காரு சோ மொத்தமே பாத்துக்கிறது நம்ம சரத்து தான் ஆனா சில டைம்ல லாஜ்ல ஆன்லைன்லாம் போயிட்டு வெளியே வெளியே இருக்கிற பொண்ணுங்களை கூட்டிட்டு வருவான் சரியான விஷம் சார் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற டீ கடைக்காரு சொல்றாரு அதே சமயத்துல இங்க ஒரு கான்ஸ்டபிள காமிக்கிறாங்க இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ ஒய்ஃப பிரெக்னன்டா இருக்காங்க சோ ஒய்ஃப் கூட இருக்கிறது கூட இவருக்கு இப்ப லீவ் இல்ல அத நினைச்சு இவரு ரொம்ப ஃபீல் பண்றாரு அடுத்து நம்ம சரத்தை கூப்பிடுறாங்க சரத்து மேல போலீஸ்காரங்களுக்கு ஒரு சந்தேகம் அதனால அட்ரஸ் எழுதுற மாதிரி இவனையும்

வெளியே பக்கத்துல மருந்து போற பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கும் போது ஐயோ தான் தப்பிச்சு வரதே பெரிய பாடா இருந்துச்சு அவன் இந்த மாதிரி பண்ணது கூட எனக்கு ஒன்னும் பெருசா தெரியல ஆனா அவன் வாயிலிருந்து வர கெட்ட வார்த்தை இருக்கு அப்பப்பா அப்பவே செத்து போல இருக்கடி அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம தான் கூட தங்கிட்டு இருந்த அந்த பொண்ணு செத்து போன செய்தி இவளுக்கும் வருது அத நினைச்சு அவ ரொம்ப வருத்தப்படுறா அந்த பக்கம் அந்த போலீஸ்காரங்க சுஜித் அட்ரஸ் தேடி ஒவ்வொரு கடையா விசாரிக்கிறாங்க அப்பதான் நம்ம மனோஜ் அங்க இருக்கிற ஒரு சிசிடிவி கேமராவை அவரு நோட் பண்றாரு அது அந்த லாஜிக்கு போற வழி அந்த சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்க்கும் அவன் அந்த பொண்ணை கூட்டிட்டு போறது மட்டும் தான் தெரியுது கருப்பு கலர் சட்டை வெள்ளை கலர் வேட்டி ஆனா முகம் ஒண்ணும் பெருசா தெரியல அதே சமயத்துல இப்ப நம்ம லாஜ் இன்சார்ஜ் சரத்தை கூப்பிட்டு அவன் பார்க்க எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கெச் ஒரு கூப்பிட்டு அப்படியே வரைய சொல்லிட்டாங்க அப்படியே இந்த பக்கம் வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க சிசிடிவி புட்டேஜ்ல பெருசா ஒன்னும் தெரியல ஆனா பின்னாடி போட்டோ மட்டும் அப்படியே போட்டோ எடுத்துக்கிறாங்க இப்ப அப்படியே கட் பண்ணா மூணாவது காமிக்கிறாங்க நம்ம எஸ்ஐ கிட்ட ஸ்கெச் இப்படி இப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த சரதத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்காரோட சொல்றாரு ஆனா அவன் இவன மாதிரி இல்ல அவன் வேற மாதிரி இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்புறம் எதுக்குடா எக்கட எதுவும் காமிச்சிங்க அப்படின்ற மாதிரி அவரும் கேட்க அப்படின்னு சொல்லி நம்ம சிஐஏ பயங்கரமா திட்டாரு இந்த கேஸ்ல ஒரு ஈஸியான விஷயம் கூட ஒண்ணும் கூட கிடைக்கல பாரு அவன் சிசிடிவி கேமரால வந்திருக்கா ஆனா அவனுடைய பின்னாடி ஒருவன் மட்டும் அது மட்டும் தான் இருக்கு வேற எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல இந்த போட்டோ எடுத்துட்டு போய் அவங்ககிட்டே காமிச்சாலும் இது நான் தானன்னு கேட்பான் போல அப்படின்ற மாதிரி இவரு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு இப்ப போலீஸ்காரரு நம்ம மனோஜ் அந்த லத்திகாவுக்கு அப்படியே விசாரணை பண்றாங்க நம்ம லத்திகாவும் கூட இருக்கிற பொண்ணு எந்த ஒரு என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது சார் ஏதோ தங்குறதுக்கு ரூமு கேட்டா என் கூட வரேன்னு சொன்னா வந்தா ஆனா அவ இப்படி இந்த தொழிலுக்கு எதனால வந்தா அப்படின்னு கேட்டா கூட அவ என்கிட்ட சொல்லல சார் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த லத்திகா சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து கழுத்துல ஏதோ காயமா இருக்கு அத பத்தி கேக்குறாங்க நேத்து ஒரு அரங்கம் கிட்ட மாட்டிக்கிட்டா சார் பொதுவா எங்க தொழில் இல்ல கிட்ட இருக்கிற வெறி எல்லாம் எங்க வேணாலும் தான் காட்டுவானுங்க அதே மாதிரி அவனுடைய வெறியை தீர்த்துக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டான் சார் ஆனா அதை பார்த்தா அதை அடிச்ச மாதிரி தெரியலையேமா ஏதோ துணியால போட்டு இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்றாங்க ஆமா சார் அவன் ஒரு சைக்கோ மாதிரி சார் என்னை கட்டி போட்டு தான் அவள் எல்லாத்தையும் பண்ணுவான் அப்படி பண்ணும் போது நான் கத்துறது அவனுக்கு என்னவோ அவ்வளவு ஒரு சந்தோஷம் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம போலீஸ்கார்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க சரிமா அவனுடைய பேர் என்னமா அப்படின்னு கேட்கும் லத்திகா சுஜித் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம போலீஸ்காருக்கு ஒரே ஷாக்கு அதுக்கப்புறம் சிசிடிவி புட்டேஜ்ல எடுத்த போட்டோவை காமிக்கிறாங்க அவன் பாக்குறதுக்கு இந்த மாதிரி இருந்தானா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் சார் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்த நேரத்தில் நம்ம லத்திகா ரூம் போட்ட லாஜிக்கு போறாங்க அவன் அட்ரஸ் ஏதாச்சும் அங்க போய் கொடுத்துருக்கானு பார்த்தா அவனோட அட்ரஸ் வாங்கல நம்ம லத்திகாவோட அட்ரஸ் வாங்கியிருக்காங்க எதுக்காகன்னா நம்ம லத்திகா அடிக்கடி இங்கதான் ரூம் போடுறாங்களா அதனால ரெகுலர் கஸ்டமர் அப்படின்றதுனால அவங்களோட அட்ரஸ் போட்டிருக்காங்க இப்போ அந்த ரூம்லயும் போயிட்டு அப்படியே விசாரிக்கிறாங்க செக் பண்றாங்க ஆனா அங்கேயும் ஒன்னும் பெருசா எந்த ஒரு தடையும் இல்ல ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டாங்க அப்ப நம்ம போலீஸ்காரு ஜன்னல் ஓரத்து நின்னு அப்படியே தம் அடிச்சுட்டு இருக்காரு அப்ப கீழே ஏகப்பட்ட குப்பைகள் இருக்கு அந்த குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு வந்து அதுல ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பாக்குறாங்க அங்க நம்ம கான்ஸ்டபிள் அப்படியே புலம்பிக்கிட்டே வேலை பாக்குறாங்க அதுல ஏதோ ஒரு சீட்டு கிடைக்குது அந்த சீட்டு இப்ப ரொம்ப ரீசெண்டா அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க இப்ப அந்த கடையோட அட்ரஸ்க்கு போய் விசாரிக்கிறாங்க இவன் பேரு சுஜித் சார் இவ இதை கடனை தான் வாங்கியிருக்கா இவன் வீடு இங்க பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லி அப்படியே அட்ரஸ் கொடுக்குறாங்க அங்க போய் பாக்குறாங்க போலீஸ்காரங்க அங்க போய் பார்த்தா அவர் ஏதோ எம்எல்ஏ மீட்டிங்னு சொல்லி வெளியே போயிருக்காரு அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க அந்த கன்சீவா இருக்காங்க இருக்கும் இருக்கும்போது அந்த மாதிரி நாய் இந்த மாதிரி பாக்கதா அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க பேசிக்கிட்டு இருக்காங்க சரிம்மா அவன் புருஷன் போட்டோ ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி அப்படியே கேக்குறாங்க சரியா இருக்கு தேடி பாக்கற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தேடி இருக்காங்க இந்த பக்கம் ரெண்டு போலீஸ்காரங்க வீட்டை சுத்தி இருக்காங்க ஒருவேளை அவன் தப்பிச்சு ஒன்னா பிடிக்கிறதுக்காக அப்போ கருப்பு கலர் சட்டையும் வெள்ள கலர் பேட்டியும் காஞ்சிக்கிட்டு இருக்கு இங்க ஒரு நேர்மையான போலீஸ்காரங்க இது எடுத்துக்கோமா எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப அவன் வீட்லயே இல்லையா அப்படின்ற விஷயம் தெரிய வருது அதனால இவங்களும் வராங்க போட்டோயே எடுத்துட்டு வந்து அம்மா கொடுக்குறாங்க போட்டோல ஒரு பக்கத்துல அப்படியே ரெண்டா கிழிச்சு இந்த அம்மா இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வராரு மனோஜ் பயங்கரமா திட்டாரு ஏன் ஏன் போட்டோ இந்த மாதிரி தான் கிளிப்பியா நமக்கு இருக்கிற எவிடன்ஸ் அது ஒண்ணு மட்டும் தான் சரி இதை கொடுத்து செக் பண்ண சொல்லு லத்தியா கிட்ட காமி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்து போலீஸ்காரர் போயிட்டு லத்தியா கிட்ட காமிக்கிறாங்க ஆமா சார் இவன் தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிடுது அடுத்து நம்ம லாஜ் இன்சார்ஜ் அப்படியே சரத்து கிட்ட போய் காமிக்கிறாங்க அவனும் கேட்ட இந்த மாதிரி தான் இருந்தா அப்படின்னு சொல்லி அப்படியே அவனும் சொல்லிடுறான் இப்ப அடுத்து நம்ம சுஜித் அங்க ஏதோ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே கோட்டை பக்கத்துல தான் இருக்கான் அவனை புடிக்கிறதுக்காக போறாரு அப்ப அவனையும் கடையில நின்னுட்டு இருக்கும்போது ஏய் பாலகா சப்புக்குன்னு புடிச்சிட்டு வந்துறாங்க அப்படியே புடிச்சிட்டு வந்து விசாரிக்கிறாங்க உண்மையை சொல்லு உனக்கு லத்திகாவை தெரியுமா இறந்து போன அந்த பொண்ணை பத்தி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விசாரணை பண்றாங்க எனக்கு அப்படி யாருமே தெரியாது தேவையில்லாம என்ன நீங்க கூப்பிட்டு வரீங்க இதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிடும் பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அங்க இருக்கிற நம்ம ஏட்டையா என் எப்படி கேட்டா சொல்ல மாட்டேன்னு சொல்லி அடிக்க போறாரு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு வெளியே எங்க வந்து பார்த்தா ஏதோ செயின் சேசிங்க பஸ்ல அடிச்சிருக்கானுங்க மொத்தம் பேரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க அப்ப திருட்டு பையன் ஒத்தீங்க இருக்கா ஏண்டா எந்த ஊருடா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் பல கிலோமீட்டருக்கு அந்த அண்ணன் சொல்றான் அங்க இருந்தே எதுக்கடா இங்க வந்து திருடா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப எங்க ஊர்லயே திருடினா நான் திருட்டு பையன் அப்படின்னு சொல்லி என்ன பிடிச்சி அடி அடி அடிச்சு போடுவாங்க இதே நான் வெளியூர்ல வந்து திருடினா பையன் எங்கயோ வேலைக்கு போயிட்டு வரா அப்படின்னு சொல்லுவாங்க என்ன திருடனு யாரும் பெருசா காட்டிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே சிரிச்சிகிட்டு இருக்கான் ஏண்டா இந்த மாதிரியானடா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ்ல எழுதி வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து மனோஜ் கிளம்புறாரு அடுத்து அங்க இருக்கிற ரெண்டு கான்ஸ்டபிள் அங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வந்த சுஜித் கிட்ட ஒழுங்கா உண்மையா சொல்றா நாங்க உட்ருவா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க சும்மா உண்மையை சொல்லு உண்மையை சொன்னா என்னையா சொல்றது போகுது அப்படின்னு சொல்லி போலீஸ்காரிய திட்டுறான் அங்க இருக்கிற நம்ம நேர்மையான போலீஸ்காரும் போயிட்டு அவனை பயங்கரமா அடிக்கிறாரு அதுக்கப்புறம் ஏட்டையா வந்து இவனை தூக்கி செல்ல போடுங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்து எஸ்ஐ வராரு அவர் வந்து நம்ம மனோஜா கூப்பிடுறாரு மனோஜா கூப்பிட்டு அந்த போலீஸ்காரர் சும்மா காட்டு காட்டுன்னு காட்டுறாரு நீ எல்லாம் எதுகளா வேலைக்கு வர ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட தகவல் சொல்ல மாட்டியா நீ ஏட கூடமா ஏதாச்சும் பண்ணிவியாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நியூஸ் பேப்பரை தூக்கி போடுறாரு விஷயம் என்னன்னா அந்த குழந்தை அன்னைக்கு இவன் அந்த ஊர்லயே இல்ல மந்திரி மீட்டிங்னு சொல்லி அங்க இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் பேப்பரோட போறாரு கையில எதுக்கியா என்னையா நடக்குது இருக்குது வெளியில அவங்க கட்சிக்காரங்க எல்லாரும் வந்து நிக்கிறானுங்க அவனுங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இவன் யூனியன்ல இருக்கிறதுனால பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் வெயிட் பண்ணியா அப்படின்னு சொல்லிடுறாரு அடுத்த அந்த ஏட்டைய கூப்பிட்டு அந்த மனோஜ் அந்த ஆளுக்கு சஸ்பென்ஸ் ஆர்டர் வாங்கிக்கூடியா சும்மா வேலை பார்க்க தெரியாதாலும் கூப்பிட்டு நம்ம தலையில உருட்டுறானுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க திரும்ப நம்ம ஏட்டையா வந்து நம்ம போலீஸ்கார்ட்ட சொல்றாங்க சார் நான் வேணா ஒரு ஐடியா கொடுக்கட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுஜித் சாதாரண ஆள் கிடையாது சார் அவன் நம்ம கிட்ட ஏகப்பட்ட உண்மையை மறைக்கிறான் அது மட்டும் இல்லாம லத்திகன்ற பொண்ணு அவன் கொடூரமா டார்ச்சர் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணை அதை பத்தி நம்ம மனோஜ் சார்கிட்ட சொல்லியிருக்கு பேசாம அந்த பொண்ணு வந்து இவன் என்ன டார்ச்சர் பண்ணா அவன் பாலியல் ரீதியா குடும்ப பண்ண அப்படின்னு சொல்லி அவள ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுட்டு இதுக்காக தான் நாங்க அரெஸ்ட் பண்ணு சொல்லி இதுல இருந்து நம்ம மனோசாரையும் காப்பாத்தலாம் இவனையும் இதுக்கு உள்ள வச்சலாம் அப்படின்ற மாதிரியும் அப்படியே ஒரு ஐடியா கொடுக்கறாரு சரியா இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்கு அப்படியே பண்ணிய அப்படின்னு சொல்றாரு இப்ப அந்த லத்திகா பொண்ணை போய் பார்த்துட்டு இந்த மாதிரி நடந்த விஷயங்கள சொல்றாரு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டா அவன் யூனியன்ல இருக்கான் அதை மட்டும் இல்லாம எனக்கு தேவையில்லாம பிரச்சனை அது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க போலீஸ்காரங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த பொண்ணை யோசிச்சு பார்த்துட்டு இதெல்லாம் சரி வராது நான் போலீஸ்காரங்களையும் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது ஆனா போலீஸ்காரங்க மிரட்டுறாங்க நீ இந்த தொழில் மட்டும் இல்லாம எந்த தொழிலும் பண்ண முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்ப அந்த பொண்ணு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை பாக்குறாங்க சோ நைட்ல பாலியல் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சொன்னதால லத்திகாவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க இப்போ நம்ம எஸ்ஐயோ அங்க இருக்கிற கட்சிக்காரங்க இந்த மாதிரி அவன் பாலியல் ரீதா அந்த பொண்ணுக்கு கொடுமைப்படுத்துனா அதனால அதை ஏன் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாரையும் அடிச்சு வரட்டுறாரு நம்ம போலீஸ்காரரு அடுத்து நம்ம நேர்மையான கான்செப்ட்ல காமிக்கிறாங்க இங்க பஸ்ல சைன் சேசிங்கான அந்த கேஸ் அப்படி என்ட்ரி பண்ணும்போது அதுல ஒரு அட்ரஸ் இருக்கு பாற மேல வீடு அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஒரே ஷாக் அந்த லாட்ஜில அந்த சுஜித் கொடுத்த அட்ரஸ் அந்த பாறை மேல வீடு ஆனா கேட்டதுக்கு அந்த அட்ரஸ் அங்க இல்ல இத போய் அந்த நல்ல போலீஸ்காரர் சொல்லிடுறாரு சோ அந்த கொலப்பன சைக்கோ இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்திருக்கான் ஆனா இவங்க கண்டுபிடிக்க முடியாம அப்படியே கோட்டையை விட்டுருக்காங்க அப்படியே ஒரு பஸ்ஸ காமிக்கிறாங்க அதுல அந்த டோங்கரி கண்ணா போய்கிட்டு இருக்காங்க அப்படியே இந்த சீரீஸும் முடியுது தேங்க்யூ